ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், துக்கம் குழப்பம். நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:13. நவம்பர் 14 1970 அன்று மார்ஷல் பல்கலைக்கழக மாணவர், கால்பந்து அணியினர், பயிற்சியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், பல்கலைக்கழக தலைவர்கள் மற்றும் சிலர் பிரயாணமாய் மேற்கு வெர்ஜீனியாவிற்கு கால்பந்து போட்டியில் பங்கு பெறவும் ரசிகர்களாகவும் சென்றனர். விமானம் விபத்துக்குள்ளாகி அதிலிருந்த 70 பேரும் உடல் கருகி மரித்தனர். இது அந்த பல்கலைக்கழகத்தை உலுக்கிற்று. தகப்பனை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் எல்லோரும் துக்கத்தோடு அழுது புலம்பினார்கள். துக்கம் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். கர்த்தராய கிறிஸ்து வரும்போது நாம் முகமுகமாய் காணலாம் என்று அந்த சபை போதகர் அவர்களை ஆறுதல் படுத்தினார். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்பிக்கையற்றவர்களாகி மரித்தவர்களுக்காக பல நினைவு தினங்களை கொண்டாடுகிறார்கள். துக்கம் குழப்பத்தை கொண்டு வரும். சமீபத்திலே கிறிஸ்தவ சபை விசுவாசி தன் அண்ணன் மரித்ததினால் துக்கம் கொண்டு மனதில் குழம்பி போய் மறுநாள் தற்கொலை செய்து கொண்டாள். கண்ணீர், கவலை, பிரச்சனை, பாடுகள் இவை எல்லாவற்றுக்கும் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை இயேசுவே. அழிவும் சாவும் வாழ்க்கையில் ஒரு பகுதி. நம்பிக்கையுள்ளவர்கள் வெற்றியடைய முடியும். கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லக்கூடாது. இயேசு வரும்போது நாம் எல்லோரும் எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையோடு ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தில் நமக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொள்வார். அப்படிப்பட்ட கிருபையை பெற விசுவாசத்தோடு காத்திருப்போம். நமக்கான வாழ்வு எவ்வளவு காலம் என நமக்கு தெரியாது. எனவே இந்த நாள் முதற்கொண்டு முழு மூச்சுடன் ஓடி ஓடி தேவனுடைய பணியை செய்வோம். நம் வாழ்வில் தேவனை வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.